ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிற பிளாக் வராகி அம்மனுடைய பஞ்சமி வழிபாடை பற்றி தான், தேய்பறை பஞ்சமி வழிபாடு. ஸோ நேற்று பண்ணினது அந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகுது. ஃப்ரைடே பண்ணது, சாட்டர்டே வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆகுது. ஆக்சுவலி ஃப்ரைடே வந்து ஈவினிங்கில் நான் பண்ணுறதுனால, மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே இல்லைனா என்றைக்கு அந்த ஈவினிங் பண்ணுறதுனால ஒரு நாள் லேட்டாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க அன்னைக்கு ஏன் வர்றதில்லை, மறுநாள் கால் பண்ணி கூட கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த ரீசன் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன பண்ணாமாக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெகுலராக நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ண முடியும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே வந்து மோஸ்ட்லி எல்லா சாமிக்கும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். அன்றைக்கே பஞ்சமியும் வந்ததுனால, ஸோ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்ததுனால முருகருக்கு, விநாயகருக்கு, குலதெய்வம், எல்லா சாமிக்கும் ஒரே டைமில் சாமி கும்பிட்டதுனால அண்டு இதுவாயிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசாதம்னு பார்த்திங்கன்னா சீனி கலங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன், வேக வச்சு வச்சுருந்தது. அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சுருந்தேன். இதுதான் பிரசாதம். பழங்கள் எப்பவும் வைக்கிறது தான். அதே மாதிரி மோஸ்ட்லி தேய்பிறையில் வந்து அந்த தண்ணி வச்சு வழிபாடு பண்ணால் வளர்பிறையில் பண்ண மாட்டேன். வளர்பிறையில் பண்ணால் தேய்பிறை, ஏதாவது ஒரு டைம் மட்டும்தான் அந்த தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி தேய்பிறையில் பண்ணினேன். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்ததுனால சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அண்டு இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. எனக்கு சாமி மேலே கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இதுக்கு வந்துட்டு கீழே நான் உட்காரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் உட்காருவேன். எனக்கு இது இந்த இது வந்து எப்போவுமே கொஞ்சம் பிடிக்கும்னால நான் அந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு கீழே உட்காந்து அம்மா கூட பேசுகிறது, அப்புறம் யாராவது ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தானா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கீழே உட்காந்து அம்மாவுக்கு பண்ணுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து சாமி கும்பிடும்போது மேலேயும் அவங்களுக்கு வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு இது இருக்கிறதுனால நான் கீழே அம்மாவை இறக்கி வச்சு அவங்களுக்குன்னு தனியாக மனப்பலகு போட்டு பண்ணுறது. இது ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அதனால தான் இந்த ரீசன்னால நான் சொல்லிகிட்டு கொண்டுதான் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் தெரியாதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னு தெரிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, வரலி மஞ்சளில் வந்து அம்மாவுக்கு வந்து வைக்கலாமா. எனக்கு நான் வந்து வச்சது கிடையாது. ஸோ நான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அம்மாவுக்கு வந்து அந்த பொட்டு இதமாவோ அந்த மாதிரிலாம் நான் வச்சது கிடையாது. உங்களுக்கு வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம். ஆனால் அது கமெண்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு வச்சு பழக்கம் கிடையாது, பொட்டு மாதிரிலாம் வச்சு அபிஷேகத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வரலி மஞ்சள். அதனால் எனக்கு தெரியாது, ஒரு ஐடியா இல்லை. அதனால தான் நான் கமெண்டில் கூட போட்டேன். நிறைய பேர் கேட்குறதுனால இந்த இதெல்லாம் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அந்த தண்ணி இது வந்து நிறைய டைம் கேட்குறீங்க. தண்ணி இது நான் ஒரு வீடியோலையுமே பார்க்குறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் சரி, புதுசாக வரவங்களும் சரி, கொஞ்சம் ஒரு வாட்டி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டைமிங் வந்து நான் ஒரு டைமிங் கொடுத்துருக்கேன்னா அந்த டைமுக்குள்ளே பண்ணுங்கள். நைட்டு 10 o'clockலாம் கால் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணால் வேண்டாம். அண்டு ஒரு டைமிங் வச்சுக்கோங்க, மார்னிங் 10:00 ஒரு ஈவினிங் 3:30 அந்த மாதிரி டைமுக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நைட்டு 9:30 கால் வருது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பூன்னு பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ ஒன்று கிடச்சிது. ஸோ அடுத்தது அரளிப்பூவிலே வந்து சிகப்பு அரளி, ஃபஸ்ட்டு லைட் கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், லைட் பேபி பிங்க்கில். இன்னொன்று வந்து டார்க் பிங்க்கில் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் அம்மாவுக்கு போட்டிருக்கேன். ஃப்ரைடே மாலையாக போட்டது, எல்லா சாமிக்கும் போட்டேன். அம்மாவுக்கும் அதே அந்த பூவே போட்டுட்டு கீழே வந்து இன்னொரு மாலை மாதிரி கொடுத்து அர்ச்சனையை வந்து பண்ணது வந்து ரோஸ் அண்டு சாமந்தி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன் அர்ச்சனைக்கு. இது தாங்க அம்மாவுக்கு. அண்டு பிரசாதம் சொல்லிட்டேன், இவ்வளோதான் இன்றைக்கி நான் அம்மாவுக்கு பண்ணது. அதே மாதிரி இந்த வீடியோஸில் வந்து பிஃபோர் ஒரு நாள் முன்னாடி வேலைக்கிழமே வந்து எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும், வரி பண்ணாதீங்க.
அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்